ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலையாள ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நியூ மலையாள ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிடச்சாரு. அவர் வந்து சரி வாங்க, நம்ம அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஸோ அதை வந்து நம்ம போயிட்டு அது என்னென்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சும்மா அப்படியே சுற்றிட்டு வரலாம். அது ரொம்ப அப்படியே டிப்ரெஸ்டாக இருக்குது. நம்மளுக்கு வாழ்க்கையில் எப்பயுமே டிப்ரெஷன் தானுங்க. பின்னாடி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நியூ நம்மளுக்கு நியூ ஃப்ரெண்டு. வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு ஒர்க் ஹெவியாக இருக்கிறதுனால நம்மளால் ரெகுலராக வீடியோஸ் எதுவுமே போஸ்ட் பண்ண முடியல. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மலையாள ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம வந்து ஒரு பீஃப் புட்டு அண்ட் வந்து நான் வந்து ஒரு தோசை சொல்லி பரோட்டா வந்துருச்சு. தட்டு தோசை, தேங்க்யூ தேங்க்யூ. தட்டு தோசை எல்லாம் வந்திருக்கேன். நம்மளுக்கு நியூ ஃப்ரெண்டு ஒருத்தர் கிடச்சிருக்காரு. நான் வந்து சாப்பிட உங்களுக்கு வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். சரி, என்னென்ன சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி எப்படின்னு சொல்கிறேன். நம்ம பரோட்டா சாப்பிட்றதுக்கு ஒரு மெத்தட், நல்லா இப்படி எடுத்து நல்லா வேப்பிச்சு போட்டு சால்னா வெடித்து நல்லா அப்படி ஊற்றி ஊற வச்சு மதுரையில் சாப்பிட்ற முனியாண்டி விழா ஸ்டேட் மாதிரி இருக்கு. உண்மையாகவே அடிமொழி கொட்டம் கொல மாசு என்ன ஆச்சுன்னா, இந்த இடத்துல வந்து ஏதோ கொடுத்தாங்க, ஏதோ ஃபினிஷிங் ஏதோ சைடிஷ் மாதிரி. இது வந்து என்ன பண்ணார்னா, நம்ம ப்ரோ வந்து பிடிச்சி லெமனை வந்து இப்படி ஸ்க்வீஸ் பண்ணார். பண்ணும் போது அப்படியே தக்காளியை நசுக்கி பார்த்துவாங்க. அண்ட் ஃபைனலி நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பில் வந்து 1000 ரூபீஸ் கிட்ட, நம்ம இந்தியன் மணி படி 1000 to 1200 கிட்ட வந்துருச்சு. அதுதான் இங்கே ஒரே பிரச்சனைங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஷ் ரொம்ப கம்மி, நம்ம இந்தியன் மணிக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை மட்டும் தான் இந்த ஊரில் கொஞ்சம் ஃபுட்டு வேஸ்ட் கொஞ்சம் ப்ராப்ளம். மற்றபடி ஃபுட்டு வந்து நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி அந்த கம்பெனி சாப்பாடுலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். இது மாதிரி என்ன டெய்லி நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா பாபா இல்லை வீட்டுக்கு.